என்னடா இவ்வளோ நேரம் சாமி கும்பிட்டுக்கிட்டு பையனை வேற காணோம். என்ன தம்பி கோவில் பக்கம் எங்கம்மா போயிட்டான் சரவண? லீவ் நாள் கடையை கிளீன் பண்ணுன்னு சொன்னேன், ஆளை காணோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, பேட்டை தூக்கிட்டு விளையாட போயிட்டான் கிரிக்கெட். புரோட்டாவும் சால்லாம் உனக்கு வாங்கி தரேன். இருக்கிறது ஒரு ஆளு, இதுக்கு இவ்வளவு பில்டப்பா? சூப்பர் மச்சான். ஏய் குமரேசா, டேய் பாலை போடுறா, இங்க வாடா. நைட்டு புரோட்டா மறந்துடாதண்ணா, சரியா? அடுத்த பாலம் இதே மாதிரி போறண்டா, சிக்கன் வாங்கி தருவியா? இங்க புரோட்டாக்கே வழி இல்ல, இதுல வேற சிக்கன் வேறையா? போடா போடா. சரிடா சரிடா, பாத்துக்கிறேன். அவுட் ஆயிட்டல, வெயில் ஓவரா இருக்கடா, எங்கேயாவது ஆத்து குளிக்க போகண்டா. உனக்கு புரோட்டா வேணுமா வேண்டாமா? வேணும். முதல்ல கிளம்பு வா, சரி வாங்கடா. ஏமா ஒரு மணி நேரத்துல வருவான்னு சொன்ன, ஒன்றரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். அவன் கிரிக்கெட் விளையாண்டுட்டு ஆத்துல குளிச்சுட்டு இல்ல வருவான். ஏமா வேலைக்கு வரலையான்னு கேட்டாக்கா அவனை பத்தி கதையா சொல்லிட்டு இருக்க? தம்பி தகப்ப இல்லாத பிள்ளையா, கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு கண்டிக்க முடியல ஐயா. அப்படின்னா உங்க பையனை வீட்டுல வச்சுக்கோமா, நான் வேற வேலை பாத்துக்கிறேன். தம்பி தம்பி என்ன, கொஞ்சம் கோவப்படாதீங்க தம்பி. பின்ன என்னமா, பையனுக்கு பொறுப்பை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அவன் ஒழுங்கா இருந்தா தான் இந்த காலத்துல நாலு காசு சம்பாதிக்க முடியுமா. கல்யாணம் பண்ற வயசு வந்துட்டான், அவனுக்கு புத்திமதி சொல்றது விட்டுட்டு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? முதல்ல அவனை பத்தின உண்மை யாருக்கும் தெரியாது தம்பி. ஏன் அவனுக்கே தெரியாது, ஆரம்ப காலத்துல அவனை கண்டிச்சு தாயா வளர்த்த. ஒரு நாள் வெளியில போயிட்டு வந்தா என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. ஐயோ எங்க போனான்னு தெரியலையே. சரவணா சரவணா ஐயா, எப்பா ஐயோ இந்த பையன் எங்க போனான்னு தெரியலையே. சரவணா ஐயா எங்க போயிட்டான்னு தெரியலையே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன். இங்கதான் இருக்கானா ஐயா? சரவணா டே சரவணா, வரமாட்ட சொல்றல்ல. என்னையாச்சு சரவணா? ஐயோ ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே என் பிள்ளைக்கு. சரவணா மேலு கால எப்படி கரியாக்கி வச்சிருக்கான் பாரு. கரியாக்கி வச்சிருக்கான் சோ போடுற கைய கொண்டா. ஊர்ல இருக்கிற கரியெல்லாம் உன் மேலத்தான். திரும்பட. ஏ
ஐயா சரவணா, இந்த சாப்பிடு, நல்ல பிள்ளையா சாப்பிடுவீங்களாம். சாப்பிடுப்பா, கோயிலுக்கு போகணும், சாப்பிடுப்பா, கையில எடுத்து சாப்பிடு. கோயிலுக்கு போமியா, குளிச்சாச்சு இல்ல, கோயிலுக்கு போவோம். நல்லா இருக்கா? தயிர் சாதம் அம்மா செஞ்சது நல்லா இருக்கா? பிள்ளைக்கு நாளைக்கு என்ன வேணும்? நாளைக்கு தூங்கிருவியா? சரி, யானை அப்படித்தான தலையாட்டம். சரியா, தூங்குறியா? ஆன விளையாட்டு முடிஞ்சிருச்சா? சரி, காலையில சரியா? சரியா, சரிமா, நல்ல புள்ள, தூங்கிக்கப்பா. தூங்குறாச, தூங்குப்பா. வாயாமணி, நல்லா இருக்கியாப்பா? வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஐயா, நீயாவது அடிக்கடி வந்து சரவணனை பாத்துட்டு போலாம்ல ஐயா? கொஞ்சம் வேலையா இருந்துமா, இல்லனா சரவணனை பார்க்காம இருப்பனாமா? உள்ளதா ஐயா இருக்கா? மணி, உடம்பு எப்படி இருக்கு சரவணா? மணி, என்ன பார்க்கவே வரலடா, ரொம்ப தேடிட்டே இருந்தேன். வெளிய விளையாட போனா கல்லால அடிச்சு மேலாம் வலிக்குடா, ரொம்ப தாங்க முடியலடா, என்னமோ செய்துடா, செத்துலாடு தோழுடா. அங்க தருவியா? வாங்கி தர மாப்பிள்ள. அண்ணே, எனக்கு ஒரு பீடி கொடுண்ண. பீடி ஏண்டா? நானே ஒரு துண்டு பீடி அடிச்சிட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணுமே ஏமாறலடா. இருக்குமா? இருக்கு. பேய் குடி இருக்குமா உன் மக மேல? விரட்டணும். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எப்படி ஆயிலும் கொடப்படுத்தி குடுத்துருங்க சாமி. பிரச்சனை வைமா, முதல்ல வலையில கழுட்டு ஆத்தாக்கு குடு, உன் பையன் குணமாயிடுவான். போய் சைனை கழுட்டு, சரிங்க சாமி, ஆயிடுவாமா, கவலைப்படாத. சைனு வந்து பிரச்சனையே வையே.
இந்த வைக்கிறேன் சாமி. நீ வெளியே போ, நான் பாத்துக்கிறேன். போ. அதான் அதான். ஏய்.